ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சாப்பாடை செஞ்சு சாப்பிடுங்க ப்ரோ, அப்போதான் எங்களுக்கு பிடிக்குது. நீங்கள் அப்படியே சாப்பிட்றது பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு நிறைய பேர் கேட்டீங்க, அதனால் மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். இது வந்து ஒயிட் ரைஸு. ஸோ இதை தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, என்னன்னு சொன்னாக்கா, இதை மட்டன் குழம்பை சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நானே வச்சேன் இதை. ஸோ எதுவுமே போடல, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் எப்படி வச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான இப்போ ஒரு மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக வைக்க போகிறேன். சிம்பிளாக வச்சாலே இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது, அதை நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன், கொஞ்சம் நேரத்தில் வச்சிடுறேன். ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் அடுத்தது என்ன போகிறேன்னா இதை பார்த்துக்குங்க. இந்த பட்டெல்லாம் போடல, அது உங்களுக்கே தெரியும். அந்த ஜீரகம் அது போடுறேன். ஓகே, ஒரு 1 செகண்ட் இருக்கட்டும் இது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு லைட்டாக, இதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இல்லை, நீங்கள் போடுறதெல்லாம் போட்டுக்கங்க. கொஞ்சம் புது கொத்தமல்லி, ரொம்ப சிம்பிள் இது. இப்போ அடுத்தது வந்து இந்த பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு, அதை கண்டிப்பாக போட்டே ஆகணும். அப்போ தான் வந்து கறி குழம்புக்கு முக்கியமாக அதை போட்டே ஆகணும். ஸோ நான் அதையும் போட்டுடுறேன். போட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு இதில் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்தது வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் மட்டன் மசாலா. கடையில் கேட்டால் விற்கும் மட்டன் மசாலா, அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வாங்கி வச்ச அந்த மட்டன் கறி நம்ம போட்டுடலாம். இன்னும் ஒரு அரைக்கலாக தான் இது. நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விடுங்க சிம்மில் வச்சு. இதுக்கு மேலே உப்பு கொஞ்சம் போதும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க. அது ஏன்னு இப்போ நான் சொல்கிறேன். தேவையான அளவு குழம்பு தூள் போட்டுங்க. வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்கள அந்த தூள். அவ்வளோதான். ஒரு 20 நிமிஷம் இதை ஆனில் வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்க விட்டு நல்லா சுண்டணும் குழம்பு. சுண்டிட்டு லைட்டாக அந்த எண்ணெய் மேலே வரும்ல, அதான் பதம். அப்போ நம்ம எடுத்துடணும். இதில் என்ன ட்ரிக்ஸுன்னா, குழம்பு வந்து நல்லா தண்ணியாக வச்சு சுண்ட விடணும். அப்போ தான் கறியெல்லாம் நல்லா வேகும். அதை சொல்கிறது தான் நான் வந்து ட்ரிக்ஸுன்னு சொன்னேன். நான் இப்போது ரெடியானவனே காட்டுறேன். வத்தி போயிருக்கு பாருங்க, இப்படி தான் தண்ணி வத்தணும். அப்போ தான் குழம்பு வந்து ஒரிஜினலாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ண போகிறேன். உங்களுக்கு இப்படியே கூட எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இந்த மட்டன் குழம்பை எடுத்துட்டு வச்சிடுறேன். சாப்பாடை எப்படி கொட்டிக்கிறேன். செம்ம சூடுங்க. சாப்பிட்டு இதை போட்டுக்கலாம். சரி, எல்லாத்தையும் நான் குட்டிடுறேன். கொஞ்சம் ஆற வச்சுக்கிறேன். ஓவரா சுடுது. ஸோ மட்டன் குழம்பு போட்டுக்க. ஸோ நான் இன்னும் செஞ்சுதான் வச்சிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கல. பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யலாமா இல்லை செய்யக்கூடாதா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன்.
اوكي ஒரு 2 நிமிஷம் இருங்க அப்படியே ஆட்டும் اوكي फ्रेंड्स ஸ்டார்ட் பண்ணலாம் ஆ செம்ம டேஸ்டா இருக்குங்க நீங்க தாராளமா நல்லா செய் வீட்ல செய்யலாம் பாருங்க கறி எப்படி வந்திருக்குங்க நல்லா வந்திருக்கு காரம் அதிகமா இருக்கு நீங்க காரம் வேணா கொஞ்சம் கம்மியா போடுங்க செய்யறத பாருங்க நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பாருங்க நீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சட்டை குழம்பு டேஸ்டா இருக்கான செம்ம காரங்க காரம் இவ்வளவு காரம் வந்து இவ்வளவு குழம்பு கொடுத்துரும் பாருங்க பச்சை மிளகாய் போட்டேன்ல அதனாலதான் காரமே அதிகமா இருக்கு கல்யாணம் செம்ம வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு செம்ம டேஸ்டா இருந்துச்சு ஆனா ஓவர் காரம் செம்ம காரம்
தயவுசெய்து நீங்க மிளகாய் கொஞ்சம் கம்மியா போட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததுக்கு நன்றி சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ்